இந்த க்வெஸ்சன் பாருங்கள், 60 பவர் 40 டிவைடட் பை 30 பவர் 20. ஸோ 60 எப்படி பிரிக்க போகிறேன்னா 2 இன்ட்டு 30, கீழே 30 தானே இருக்குது, அதனால 2 இன்ட்டு 30 தி ஹோல் பவர் 40 டிவைடட் பை என்ன இருக்குது 30 பவர் 20, அப்படியே தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ இன்ட்டு பி தி ஹோல் பவர் எம், ஒரே பவர் இருந்துச்சுன்னா தனித்தனியாக பவர் கொடுக்கலாம், ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம், அதே மாதிரி எழுத போகிறேன். அப்போ என்ன வரும், 2 பவர் 40 தர்ட்டி பவர் 40. அப்போ என்ன எழுதுகிறேன், 2 பவர் 40 இன்ட்டு 30 பவர் 40 டிவைடட் பை 30 பவர் 20. ஓகேவா? ஸோ இப்போ பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, டிவைடாக இருக்குது. அப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டிவைட்லாம். அப்போ பவர் என்ன பண்ணணும், சப்ராக் பண்ணணும். அப்போ 2 பவர் 40 அப்படியே எழுதிட்டு 30 பவர் 40லேருந்து 20 சப்ராக் பண்ணால் என்ன கிடைக்கும், 30 பவர் 20 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 30 பவர் 20 கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பவர் 40 20 பிளஸ் 20 பிரிக்கிறேன். 40 பிரித்து எழுதனால 20 பிளஸ் 20 இன்ட்டு 30 பவர் 20 எழுதியாச்சு. அடுத்து நம்ம எப் பவர் ரெண்டு ஆட் பண்ணுவோம், ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் பவர் ஆட் பண்ணுவோம். அதனால் இப்போ 2 பவர் 20 பிளஸ் 20 எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 2 பவர் 20 இன்ட்டு மல்டிப்ளிகேஷனாக கொண்டு வரேன், 2 பவர் 20 இன்ட்டு ஆல்ரெடி இருக்க 30 பவர் 20. ஸோ இப்போ எல்லா பவரும் ஒரே மாதிரி இருக்குது, மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரே மல்டிப்ளிகேஷனில் எழுதுகிறேன், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 30 தி ஹோல் பவர் 20, ஒரே பவரில் எழுதிட்டேன். 2 2 4 4 இன்ட்டு 30 120 120 பவர் 20 கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்னது, 120 பவர் 20. ஓகே, தட்ஸ் ஆல்.